அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சம்மோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக நம்ம உலக செய்தியில் பார்ப்பல, அதில் முதன்மையான செய்தி என்ன அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் தாங்க. அதாவது கென்யாவில் ஒரு மத போதகர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம இயேசுக்கிட்ட அடையணும் அப்படின்னா, அதாவது பட்னியாக இருந்து இறைவனை வழிபட்டு அப்படியே இறைவா அப்படின்னு சரணாகதியில் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நேரடியாக இயேசுவை போய் பார்த்துடலாம் சாமி. இந்த மாதிரி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா மீண்டும் நம்ம அடுத்த பிரிவில் அப்படின்ற அளவு ஃபுல்லாக மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு மெரி ஏற்றி அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு 17 பேர்த்துக்கு மேலே ரொம்ப கவலைக்கிடமாக இருந்திருக்காங்க. உடனே இது கொஞ்சம் தகவல் பரவி ஆஃபீஸ் எல்லாம் போய் பார்த்துருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் பாதி பேர்த்துக்கு மேலே இறந்துருக்காங்க, மீதி ஒருத்தர் ரெண்டு பேர்த்த வந்து மீட்டுட்டாங்க. அந்த மீட்டவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னப்பா அப்படி உணவு கிடைச்சும் ஏன் அவ்வளோ பட்னியாக இருக்கீங்க, என்னப்பா பிரச்சனைன்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் மத போதகர் சொல்லிட்டாரு, அதனால தான் எப்படின்னாங்க, அதான் இறைநிலையை அடைவதற்காக உணவு தண்ணி இல்லாமல் இறந்து இறைநிலையை அடைகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் விசாரணை முடுக்கி வைக்கப்பட்டதில் இந்த மாதிரி 53 மேலே உள்ள கல்லறைகளை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இவங்க எல்லாமே தோண்டி எடுத்திருக்காங்களாம். இவங்க எல்லாமே உணவு இல்லாமல் இறந்து இறைநிலை அடைந்து வரலாம். அதற்கு மத போதகரை பிடிச்சி கைது பண்ணி, டே என்ன இதெல்லாம் அப்படின்றளவு கேட்டிருக்காங்க. அவர் வந்து சிம்பிளாக சொல்லிட்டாரா, இறைநிலையை அடையணும்னா இந்த அளவுக்கு தியாகங்கள் பண்ணாதான் இறைநிலையை அடைய முடியும், சும்மாலாம் அடைய முடியாது, இல்லை என் மேலே தப்பு இல்லை அங்கே மேலே தான் தப்பு அப்படின்னு அத்தனை விட்டால் பதில் சொல்லியிருக்காரு. இப்போ கைதுமே பண்ணியிருக்காங்களாம் பாருங்களேன், என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு இங்கே. வந்து யாருக்கு எப்படி இருக்கு இது மாதிரிலாம் ஐடியா வரும், எனக்கு என்ன டவுட்னா இவர் இருந்திருக்கலாமே, என்ன இறைநிலையை அடையிறதுக்கு இவர் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொடுத்ததுன்னா பரவாயில்ல, அதுவும் கரெக்டாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. இன்னும் மற்ற சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ போகலாம். முதல் தகவல் என்ன அப்படின்னா, வடகொரியாவுடைய செயற்கைக்கோளை சுட்டு வீழ்த்தது தென்கொரியா அப்படின்னா, டே நானும் ஷாக் ஆகிட்டேன், அடே எங்கள் அப்பா என்னடா அது, இப்போ தான் வந்து ஸ்பை சேட்டலைட் அனுப்புறதுக்கான செயற்கைக்கோளை நாங்கள் தயாரிக்கிறோன்னு சொன்னாங்களே, இதையே சுட்டு வீழ்த்திடுவாங்க போல அப்படின்னு நினச்சி இந்த டைலாக்கை கேட்டு ஒருவேளை அப்படியே இந்த வடகொரியாவுடைய செயற்கைக்கோளை சுட்டு வீழ்த்தது கூட சுட்டு இப்படி ரெட்டி பொசிஷனில் இருக்கிறாங்க எல்லா கேமரான்ற மாதிரி. மற்ற அந்த அதாவது எதிர்ப்பு நிலை வீரியங்கள் மீது எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாமே ரெட்டி பொசிஷனில் வச்சுருக்காங்களா என்னடா அப்படின்னு பார்த்தா, இந்த செயற்கைகள் அனுப்பும்போது அதுக்கு பின்னாடி அந்த உதிரி பாகங்கள்லாம், அதாவது அனுப்புனதுக்கப்புறம் எஞ்சிய பாகங்கள் வந்து விழுது இல்லையா, அந்த விழக்கூடிய பாகங்கள் தென்கொரியாவோட கடற்பகுதியில் விழுந்தது அப்படின்னா அதை சுட்டு வீழ்த்துங்கள் அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்காங்களாம். அதுவே கீழே வேஸ்ட்டாக தான் போகுது, அதை நீங்கள் சுட்டு வீழ்த்து என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. பட் இதை ஒரு பரபரப்பாக்கி ஒரு ஹெட்டிங் நியூஸை போட்டு நானும் ஒரு பரபரப்பாகி ஓஹோ இந்த மாதிரி ஒரு தகவலான்னு பார்த்தா கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் விளையாட்டு செய்தியை விட மிகப்பெரிய ஒரு விளையாட்டு செய்தியாக போய் முடிஞ்சதே எடுத்துக்கலாம். நம்ம அடுத்த அப்டேட்னா, ஜோ பைடன் அவர்கள் வந்து இந்தியா வருவதாக தகவல் வெளியாக இருக்குங்க. ஜோ பைடன் அவர்கள் அதிபரானதுலேருந்து இந்த வரைக்கும் வராமே இருந்தார், பட் முதல் முறையாக வருகிறார். ஒரு சின்ன சின்ன நாடு, குட்டி குட்டி நாடுகள்லாம் போகிறாரு, இந்தியாவை போகிறதுக்கு டைம் கிடைக்கல, பட் இப்போ தான் அதுக்கான டைம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களோட உறவுகள் வலுப்படும், இந்தியாவை என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு லென்த்தி டைலாக்லாம் பேசுவார். அந்த டைலாக் என்னன்னு நம்ம கேட்டு நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, சூடானில் வந்து ஒரு 48 வந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டாங்க, துணை இராணுவப்படையும் இராணுவப்படையும். அது இல்லாமல் அந்தந்த நாட்டு படைவீரர்கள், அந்த படைவீரர்கள் அந்தந்த நாட்டு மக்கள் இருக்காங்களே, அந்தந்த மக்களை வந்து கொஞ்சம் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னோடனே ஒவ்வொரு நாடும், இந்தியாவும் கொஞ்சம் காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்காங்க, சவுதி அரேபியா மீது எல்லா நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதில் சூடான் என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பாக அமெரிக்கானுடைய அம்பாசிடர் இருக்கலையே அந்த பகுதியை தான் மிக அதிக அளவுக்கான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது தான் இராணுவப்படை. ஸோ இராணுவப்படை தாக்குதல் நடத்துறது மட்டும் இல்லாமல் ஏன் பர்டிகுலராக அங்கே குரு வச்சு தாக்கல் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் ஒரு சில கண்டனங்களை தெரிவித்துள்ளது. ஸோ பார்க்கலாம், அப்படின்னா அந்த இடம் சூடு பிடிக்குமா அப்படின்னா, சூடானுடைய பிரச்சனை இனிமேல் வந்து அதாவது வெளியேறிக்கை மட்டும்தான் கொடுக்குறாங்க, யாருமே உள்ளே இன்வால்வ் ஆகிட்டு அந்த சண்டையை நிறுத்தணும்னு சொல்லிட்டு எந்த நாடுமே ஒன்றும் முழு முயற்சி எடுக்கலை. இப்போ உக்ரைனில் வந்து சண்டை நிறுத்தணுன்றதுக்காக முழு முயற்சி எடுக்கிறாங்கள, அந்த மாதிரியான முயற்சி எடுக்கலை. அதனால் பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதுன்ட்டு. அதே போல் உக்ரைனில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு புதிய உத்தரவு கொடுத்துருக்காங்க, ஏன்னா நிறைய கன்னி வெடிகள் வந்து நிறைய அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் முதல்ல கன்னி வெடிகளை அகற்றாமல் நீ விவசாயங்களே செய்ய வேண்டாம் அப்படின்னு புதிய உத்தரவு கொடுத்துருக்காங்க. அந்த கன்னி வெடிகளை அகற்றுவதற்கு அரசாங்கமே ஒரு சில ஏற்பாடுகளை செய்திருக்காங்க, ஒரு டிராக்டர் மாதிரி அந்த மைனிங்கு, அதாவது கன்னி வெடிகளை எடுக்கிறதுக்கான இதான், அதை நீங்கள் புக் பண்ணி வந்து ஃபுல்லாக பார்த்து அதுக்கப்புறம் போங்க,
ஒரு நாளைக்கு நாலுலேருந்து அஞ்சு பேர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி கண்ணி வெடிக்கிற தாக்குதல் இலக்காக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உக்ரைன் வந்து கால் வைக்கிற பகுதி எல்லாம் வந்து கண்ணி வெடி பகுதிகளாக உள்ளது, தொடர்ந்து நிர்மணமாயிட்டே இருக்குது. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த கண்ணி வெடியை அகற்றுறதுக்குன்னேங்க அதிநவீன டேங்க்லேருந்து இது எல்லாமே யார் கொடுத்தாங்கன்னா கெனடா கொடுத்தாங்க, மூணு கொடுத்தாங்க. அதெல்லாம் பெரிய அளவுக்கு ரிமூவ் பண்ணலான்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது செயல்படுத்துதா செயல்படுத்தலையானே எனக்கு டவுட்டாக இருக்குது. இன்னொரு தகவலையும் பாருங்கள், ஸ்பெயின் இருக்குல்ல, ஸ்பெயின் வந்து தனது வாக்குறுதியை நிறைவேற்றி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா வாக்குறுதி அப்படின்னா, நான் ஒரு 9 லெப்பாடு டேங்க் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த 9 லெப்பாடு டேங்க்கு நான் 6 கிட்டத்தட்ட கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. 2A4 லெப்பாடு டேங்க்கு கூட ஸ்பெயின் வந்து கீழே அறிக்கையும் கொடுத்துட்டாங்க. 2A4 லெப்பாடு டேங்க்கு 1990 பயன்படுத்தாமல் இருந்தோம், கொஞ்சம் ஓரளவுக்கு அதாவது அந்த உரல்ற அளவுக்கு ரெடி பண்ணி நாங்கள் உக்ரைனுக்கு கொடுத்துட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் உக்ரைன் வந்து அதை தேத்தி கொண்டு போயிட்டு பார்டரில் நிறுத்தி அந்த ஃப்ரண்ட்லைனில் நின்று ஒரு சண்டை போட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத அந்த இமேஜின் கற்பனை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உக்ரைனுடைய கவுண்டர் அஃபென்சிவ் வந்து பெரிய அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. இந்த சமயத்தில் இந்த ஸ்பெயின் கொடுத்த 6A4 லெப்பாடு டேங்க்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போதோ தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்னென்னா, இந்த விமானத்தில் தொடர்ந்து பாருங்கள், ஒருத்தர் வந்து உச்சா போனார், இன்னொரு ஒருத்தர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணார்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே தாங்க. அமெரிக்கா ஒரு விமானத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு 56 வயசு அந்த பெண்மணிக்கு என்ன பண்ணியிருக்காரு, தேவையான ஒயின்லேருந்து மீதி எல்லாமே தொடர்ந்து அந்த அதாவது ஆண் ஊழியர் அவர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஜென்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஃபுல்லாக அவருக்கு சர்வ் பண்ணிக்கிறார். இவர் சர்வ் பண்ணது, இவர் சர்வ் பண்ண விதம், அவரை வந்து திகட்ட கொடுத்தது, இதெல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அவரை போய் தேடி பிடிச்சி அவர் கையை கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க. வாழ்த்து தெரிவிக்கலாமல் உங்களை வந்து ஒரு மொத்தம் கொடுத்துக்கலாம்னு ஒரு எனக்குள்ளே தோணுது, கொடுத்துக்கலாம் மனதுக்கு நோ அப்படின்னு அவர் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணியிருக்க, ஒரு கட்டி பிடிச்சி ஒரு மொத்தத்தை கொடுத்துட்டுருக்க போல் இவர் வந்து ஒரு மாதிரி அனீசியாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த பெண்மணி மேலும் திருப்பி திருப்பி அடிக்கடி போயிட்டு அந்த ஆளை போய் டார்ச்சர் பண்ணியிருக்கு. அதெல்லாம் நீ ரொம்ப அழகாக இருக்கா அதனால சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறார், அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் இறங்கின உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாராம். உலக வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு ஆண் பையனைக்கு இந்த மாதிரி ஒரு பெண், அதாவது 56 மதிப்பு உள்ள ஒரு இளைஞி அவர்கள் வந்து இது மாதிரி தொந்தரவு கொடுத்து ஒரு கேஸ் பதிவு பண்ணது தான் முதல் முறையாக அவரை கைது பண்ணிட்டாங்களாம். அது எப்படிப்பா, எங்கள் விமானத்தில் நீ ஒர்க் பண்ண வேலை நீ எப்படி கட்டாயப்படுத்தி முத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைதும் பண்ணியிருக்கிறாங்களாம். ஆண்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், இதுக்கான சங்கங்கள் தொடர்ந்து உருவாக்கி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே என்னுடைய முழு கோரிக்கையாக உள்ளது. அடுத்து வந்து ஜெர்மனி என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே ஜெர்மனி வந்து ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு சில காரசாரமான டைலாக்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கள்ல, இந்த மாதிரி அதாவது அவங்க பகுதிக்குள்ளே போயிட்டு தாக்குதல் நடத்துவதற்கு உக்ரைனுக்கு வந்து அதிகாரம் உள்ளதுன்னு சொல்லிட்டு ஜெர்மனியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னார் இல்லையா, போலீஸ் பிஸ்டோரியஸ், இவர் சொன்னதுலேருந்து ரஷ்யா பெரியளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது. அது இல்லாமல் கிட்டத்தட்ட 90 அம்பாசிடருக்கு மேலே முக்கியமான ஆட்கள், ஜெர்மனியோட ஆட்கள் வந்து இங்கே ரஷ்யாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள 34 பேத்துக்கு மேலே இமீடியட்டாக கெட் அவுட்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்டாங்க. ரொம்ப நாங்கள் கோபமாக இருக்கிறோம், இதுக்கப்புறம் எங்களுக்கு யுத்தம் அப்படின்னா இதெல்லாம் இல்லாமல் ஜெர்மனியோட தான் இருக்குன்ற மாதிரி ரஷ்யா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஜெர்மனிக்கும் இந்த பக்கம் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அதாவது எதிரும்புதிரமாக ஆயிடுச்சு. இது என்ன ஒரு அமெரிக்கா எதிர்பார்த்ததோ அது கிளியராக நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல ஜெர்மனியும் ரஷ்யாவையும் அமெரிக்கன்னு சொல்லி தான் ரஷ்யன் மாற்றிக்கும், ஜெர்மனியும் ரஷ்யாவும் பிரிக்கணும்னு நினச்சாங்க, பெரிய அளவுக்கு பிரிச்சிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அதுக்கான காயில்கள் அருமையாக நகர்த்தப்பட்டது தொடர்ந்து நம்மளை பார்க்குறவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அடுத்து இந்த வீடியோவோட கிளைமேக்ஸுங்க, நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துடலாம். நம்ம எப்பயுமே அதிரடி அறிவிப்புக்கு பேர் போனவங்க யார் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் தான். ஆப்கானிஸ்தான் படிக்கக்கூடாது, மற்றது ஹோட்டலுக்கு போகக்கூடாது, தனியாக வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த சட்டங்கள். ஈவன் ஏன் வெளிநாட்டிலேருந்து உதவி செய்கிறவங்க கூட ஆண்களை தான் வரணும், பெண்கள் வரக்கூடாது. இங்கே இருக்கிற யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட என்ன பண்ணாங்க, ஒரு 84 100 பேத்துக்கு மேலே இங்கே ஆப்கானிஸ்தானில் செலக்ட் பண்ணாங்க லேடிஸை, ஆனால் அவங்க கூட யுஎன்எஸ்சியில் போய் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நிர்பந்தம் கொடுக்கப்பட்டு நீங்கள் அந்த சேவையை நிறுத்தினா கூட பரவாயில்ல ஏற்கனவே ப்ரெஷர் கொடுத்தாங்க. அதை பற்றி நம்ம பேசணும் இல்லை. இப்போ என்னென்னா நேற்று ரம்லான் நோம்பு இருந்ததில்ல, அந்த ரம்லான் நோம்பில் வந்து பெண்கள் வெளியே வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது, அவங்க யாருமே வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்களா, வெளியே வரக்கூடாது, செலிப்ரேட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்ப்பும் கடுமையான கண்டனங்கள் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் வந்து கவர் பண்ணிட்டேன், பட் நீங்கள் எதிர்பார்த்த கொஞ்சம் டைமிங் வந்து ஷார்ட்டாக இருக்கும், நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமி சேனல் நன்றி, சார் ஆர்கே சேனல் நன்றி, வணக்கம்.